Hello guys, welcome to Crypto It channel. In the channel, crypto based panna videos varum. Adha pathi irukra airdrops, mining, testnet, mainnet pathi la varum. Adhu mattum illama ipo nam oru challenge la irukom. $500 reach pandra challenge. Nama followers ellarume $500 reach panna irukom. Indha ipo indha video la show vara links vechi adhula irukra airdrops la வச்சு தான் $500 ரீச் பண்ண வைக்க போகிறோம் கைஸ். இது நம்ம யூடியூப் ஹேண்டில். இதில் வந்து எல்லா வீடியோஸ் கிரிப்டோ பேஸ் பண்ண எல்லா வீடியோஸும் இதில் தான் வரும். ஒவ்வொரு ஏர்ட்ராப்பை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் நம்ம போட்டிருப்போம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அடுத்தது இது நம்ம இன்ஸ்டா ஹேண்டில். இதில் வந்து யூடியூப்பில் வர எல்லா வீடியோஸும் இதுலேயும் வரும். இன்ஸ்டாலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்லேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு டைம் டு டைம் வந்துடும். வாங்க இன்றைக்கி இந்த ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்கலாம். வூயி ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பைனான்ஸ் லேப் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பைனான்ஸ் லேப் மட்டும் இல்லை, இதுக்கு இன்னும் சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ஆட்லி, கிலோ, சின் ஃபியூச்சர், அப்புறம் ஹைப்பர் லிக்விட், இவங்க எல்லாருமே இதுக்கான சப்போர்ட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்ட்னர்ஸும் இருக்காங்க. இக்கானமி பெரிய பெரிய கம்பெனிஸும் இதுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பைனான்ஸ் லேபு, அப்புறம் கன்சென்சிஸ். கன்சென்சிஸ் யாருன்னா மெட்டாமாஸ்கோட பேரண்ட் கம்பெனி தான் கன்சென்சிஸ். இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் இதுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுதான் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில். இதில் இதிலேயே அவங்க அவங்களே சொல்லியிருப்பாங்க பைனான்ஸ் லேபை பற்றியும் கன்சென்சிஸ் பற்றியும். ஆல்சோ இவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்தோம்னா ஹார்ட் ப்ரோட்டோக்கால், அப்புறம் ப்ளம், அதுக்கப்புறம் காயின் மார்க்கெட் கேப், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு ட்ரஸ்டபிள் ப்ராஜெக்ட் தான். இப்போ கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெலகிராம் பாட் ஓப்பன் ஆகும். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் டேப்பஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் கேம் கேட்கும். ஸ்டார்ட் கேமை கொடுத்துட்டு அதில் போயிட்டு கோடு வந்து நாங்கள் கீழே கொடுத்துருப்போம், ரெஃபரல் கோடெல்லாம் அந்த கோடை எடுத்து காப்பி பண்ணி போடுங்க. ஒரு கோடு வந்து ஒரு டீம் தான் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டா அந்த கோடு அகைன் வேறு யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கெட் ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸ்டார்ட் கேம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு காயினா மேலேருந்து விழும், அதை எல்லாத்தையுமே பிடிக்கணும். அந்த கிளவுட்ஸ் எல்லாம் போகும்போது அது மறைஞ்சிடும். இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஆப், அதனால டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்படி ஸ்டார்ட் ஃபினிஷ்னு கேட்கும். நீங்கள் இந்த மாதிரி எத்தனை டைம்னாலும் விளையாடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த காயின்லாம் உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். அடுத்தது நைஸ் கீழே ட்ரேட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும் உங்களுக்கு. அதில் வந்து லாங்கு ஷார்ட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். வேணும்னா நம்ம இந்த மாதிரி லாங் எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு டாஸ்க்கு தான். நான் என்னங்கிறத அடுத்து சொல்கிறேன். லாங் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க ஓப்பன் பொசிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் எடுத்த எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்கும். லாங் எடுத்தது, ஷார்ட் எடுத்தது, அதை க்ளோஸ் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு அதில் காட்டிடும். அடுத்தது அப்படியே நீங்கள் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். எனக்கு 0.03 லாஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து விர்ச்சுவல் அமௌண்ட் தான், ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்தது ஸோ ஆட்டோ ட்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அதில் வந்து ஸ்டார்ட் ஆட்டோ ட்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து 8 hours கொன்ஸ் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ரிவார்டை வந்து 8 hours கொன்ஸ்க்காக மறக்காமல் கிளைம் பண்ணிடுங்க. நமக்கு இந்த வந்து விடி ஊஇ டோன்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விர்ச்சுவல் யூஸ்லிட்டி வந்து நம்ம அந்த ட்ரேட் பண்ணுறதை பேஸ் பண்ணி வரப்போகுது. அடுத்தது இந்த கொஸ்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும். அந்த ஆட்டோ ட்ரேட், அந்த ஆட்டோ ட்ரேட் கிளைம் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த விர்ச்சுவல் யூஎஸ்டிடி ட்ரேட் பண்ணுறது, லாங் ஒரு டைம் எடுத்துருங்க மறக்காமல், ஷார்ட் ஒரு டைம் எடுத்துருங்க, அது ஒரு டாஸ்க்கு. அப்புறம் அந்த சோசியல் டாஸ்க் இருக்கும், அவங்களோட யூடியூபை ஃபாலோ பண்ணுற மாதிரி, சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியும், அப்புறம் எங்களை ஃபாலோ எக்ஸில் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் இன்வைட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா அதில் உங்களால் டோட்டலாகவே மொத்தமாக 5 invites தான் கொடுத்துக்க முடியும். லிமிட்டட் இன்வைட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து ரெஃபரில் வச்சு பாயிண்ட் எடுக்க முடியாது. நீங்கள் அதை ட்ரேட் பண்ணுற மூலியமாகவும் அந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணுற மூலியமாக தான் உங்களால் பாயிண்ட் எடுக்க முடியும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கைஸ் மறக்காமல் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா அப்டேட்டும் உங்களால் உடனே உடனே தெரிஞ்சுக்க முடியும் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.